திருவள்ளூர் மாவட்டம் எல்லாபுரம் அருகே வயலில் இறங்கி பயிர்களை சேதப்படுத்தியதோடு விவசாயியும் தாக்கிய திமுக ஊராட்சி மன்ற தலைவர் மற்றும் அவரது மகன் மீது நடவடிக்கை எடுக்க வேண்டும் என கோரிக்கை விடுத்துள்ளது. அத்திங்காவனூர் கிராமத்தை சேர்ந்த சுந்தர்ராஜன் பயிர் செய்து வரும் நிலத்தை தங்களுக்கு தரும்படி கேட்டு திமுகவை சேர்ந்த ஊராட்சி மன்ற தலைவர் சாந்திராஜா அடிக்கடி வாக்குவாதத்தில் ஈடுபட்டு வந்ததாக கூறப்படுகிறது. இந்நிலையில் சுந்தர்ராஜன் நடவு செய்த நெல் நாற்றுகளை சாந்திராஜாவின் மகனும் திமுக கிளைச் செயலாளருமான கவியரசன் வயலில் இறங்கி பிடுங்கி வீசியதால் இரு தரப்பினரிடையே கைகலப்பு ஏற்பட்டது. கவியரசன் தாக்கியதில் படுகாயமடைந்த சுந்தர்ராஜன் திருவள்ளூர் அரசு மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டு சிகிச்சை பெற்று வருவதோடு தாக்குதல் குறித்து வெங்கல் காவல் நிலையத்தில் புகார் அளித்துள்ளார். ஆனால் போலீசார் திமுகவினர் மீது நடவடிக்கை எடுக்கவில்லை என குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. விடியா திமுக அரசு பொறுப்பேற்ற பிறகு நில அபகரிப்பு சம்பவங்கள் அதிகரித்து வருவதை உறுதி செய்வது போல் நடந்துள்ள இந்த நிகழ்வு பொதுமக்களிடையே அதிருப்தியை ஏற்படுத்தியுள்ளது. எடுங்க சொல்றேன், எடுங்க சொல்றேன்.